வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோல நாம வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் இருக்கிற தேவையற்ற சதைகளை எப்படி குறைக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் யோகாசனத்துல நவுகாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்கு அந்த ஆசனம் நம்ம பண்ணிட்டே வந்தோம்னா வயிறு மற்றும் இடுப்புல இருக்கிற சதையை வந்து நம்மளால ஈஸியா குறைக்க முடியும் நவுகாசனம் எப்படி பண்றதுங்கிறத பத்தியும் அதோட பயன்கள் வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் யாரெல்லாம் அதை செய்யக்கூடாதுங்கிறத பத்தியும் நம்ம பார்ப்போம் கீழே ஒரு விரிப்பு போட்டுட்டு அதுல கால்களை நீட்டியவாறு தண்டாசனத்துல உட்கார்ந்துக்கோங்க இரண்டு கால்களும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு கால்களை மெதுவாக தரையிலேருந்து ஒரு 45 டிகிரி ஹைட்டுக்கு மேலே தூக்குங்க பிறகு கைகளையும் கால்களுக்கு நேராக மேலே தூக்கி வச்சுக்கோங்க நம்மளோட இரு கால்களோட விரல்கள் மற்றும் கைகளோட விரல் மற்றும் நம்மளோட கண் இந்த மூன்றும் ஒரே கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இந்த பொசிஷனில் ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் இருந்துட்டு பிறகு நம்மளோட கைகளையும் கால்களையும் தரைக்கு கொண்டு வந்துடலாம் இந்த நிலையில் நாம் ஒரு 10 கவுண்டில் இருக்கும் பொழுது நம்மளோட உடலில் ஒரு விதமான அதிர்வு ஏற்படும் அந்த மாதிரி அதிர்வை பார்த்து பயப்படாதீங்க அது நம்ம டெய்லி செய்ய ஆரம்பித்தோன்னா அந்த அதிர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதே மாதிரி ஒரு 3லேருந்து ஒரு 5 முறை வரைக்கும் ஒரு நாளைக்கு செஞ்சால் போதும் சீக்கிரமாக வயிறு குறையணுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ரொம்ப நேரம் நிறையா தடவை திருப்பி திருப்பி பண்ணாமல் இருங்க ஒரு 2 மாதத்துலேயே உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும் யோகாவை பொறுத்த வரைக்கும் எந்த பலனுமே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நம்மளுக்கு கிடைச்சாலும் அது லைஃப் லாங் நம்மளுக்கு திருப்பி பழைய நிலைமைக்கு வராமல் அப்படி இருக்கும் இந்த ஆசனம் பண்ணுறதுனால வரக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் இருக்கிற சதைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் வயிறு இடுப்பு தொடை பகுதி வந்து நல்ல வலுவாகும் கால்கள் மற்றும் கைகளில் இருக்கிற தசைகள் வந்து வலுவாகும் ஹெர்னியாவால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த ஆசனம் வந்து ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் யாரெல்லாம் இந்த ஆசனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வெட்டிக்கோவால் அவதிப்படுறவங்க மற்றும் முதுகு வலியால் அவதிப்படுறவங்க எல்லாருமே இந்த ஆசனத்தை தவிர்க்கணும் மைக்ரேன் மற்றும் லோ பிளட் ப்ரெஷர்னால் அவதிப்படுறவங்க இந்த ஆசனத்தை தவிர்க்கணும் ஆஸ்மா மற்றும் ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க இந்த ஆசனம் பண்ணக்கூடாது பெண்கள் வந்து கருவுற்ற காலங்கள் மற்றும் மாதவிடாய் காலங்களில் இந்த ஆசனம் பண்ணக்கூடாது இப்போது எங்கே யாரை பார்த்தாலும் வயிறு பகுதி ரொம்ப பெருசாக இருக்குது அதை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு தெரியாமல் அவதிப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஆசனம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த ஆசனம் நான் பண்ண ஆரம்பித்த பிறகு 2 மாதத்தில் எனக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது அதனால் இந்த ஆசனத்தை 100% நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்